வணக்கம் மக்களே. மான்சூன் டைம்ல மான்சூன்ல போய் என்ஜாய் பண்ண வேண்டிய கட்டாயமான லொகேஷன்ல ரொம்ப முக்கியமான லொகேஷன் தான் மூணார். இந்த மூணாவது ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, நாம ரெகுலரா பார்த்து பழகிய லொகேஷன்ஸ்லயே மழை பெய்யும்போது அவ்வளவு அழகா தெரியும். லைஃப்ல ஒரு டைமா போய் நம்ம என்ஜாய் பண்ணி ஆகணும். இந்த லொகேஷன்ஸ்ல மான்சூனுக்கான ஸ்பெஷலான பேக்கேஜில் தான் நாம போயிருந்தோம். இந்த பேக்கேஜ்லயே ஜீப் சஃபாரி, மழை பெய்யும்போது போய் செம்ம என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் டீ ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுக்காக டீ மியூசியம், இண்டன் ஃபால்ஸ்ல குளிச்சு என்ஜாய் பண்றது, நைட் பார்பிக்யூ வித் டின்னர், கேம்ப் ஃபயர்னு சூப்பரான பல விஷயங்கள் வாங்க. நடந்து இந்த நெல்கிரி நேஷனல் பார்க்கோட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கான வதையாடுகளை இங்கே ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும். ரொம்ப க்ளோஸ்ல இருந்து அதுங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது ஒரு நல்ல அனுபவமாகவும் நமக்கு இருக்கும். அதை தாண்டி இந்த நேஷனல் பார்க்கோட இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுதான் கேரளாவிலேயே அமைக்கப்பட்ட முதல் நேஷனல் பார்க். இது பார்த்தீங்கன்னா 1978 அமைக்கப்பட்டிருக்கு. சரி, நாம உள்ள போய் வாக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் ட்ராப் பாயிண்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த பார்க்கோட வெஹிக்கல்லையே நம்மளை மீண்டும் கூட்டிட்டு வந்து நம்மளை என்ட்ரியில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல லொகேஷன் சொல்லலாம். ஒன்ஸ் அந்த லொகேஷனை முடிச்சு வெளியே வரும்போதே நமக்கு அப்ராக்சிமேட்டா 1 மணி 2 மணி ஆயிடும். அந்த டைம்ல நமக்கும் பசிக்கும் இல்லையா? அதனால லஞ்ச் சாப்பிடறதுக்காக ஒரு இடத்துல நமக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த லஞ்ச் மட்டும் நாம ஓனா பே பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பேக்கேஜ்ல அது இன்க்ளூட் ஆகாது. நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்த நம்ம போகக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, டீ மியூசியம் தான். இந்த டீ மியூசியம் அப்படிங்கிறது டாடா டீக்கு அசோசியேட் கம்பெனியான ஒரு கம்பெனியோட எஸ்டேட்ல அமைஞ்சிருக்கு. அதுக்கான என்ட்ரி ஃபீஸ் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது இந்த பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறனால நாம பே பண்ண தேவையில்ல. நம்ம டைரக்டா உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டோம் அப்படின்னா அங்க வேரியஸ் ஆஃப் த விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த மூணா ஹில் ஸ்டேஷன். 1935 இன்னைக்கு வரைக்கும் எப்படிலாம் குருவாயை வந்ததுக்கு, அதோட ஹிஸ்டரி, அங்க இருந்த பல விஷயங்கள், மகாராஜா வந்து விசிட் பண்ணதுன்னு டீயை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு, டீ தூளை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே அங்கே ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அங்க வந்து ஒரு படமாவே அதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம டீ எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குள்ளேயே போய் பார்க்கறதுமா இருக்கும். எப்படி வந்து பதிக்கிறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, எப்படி அதை டீ தூளா மாறுது
அப்படிங்கிறத பல விஷயங்களை சோகேஸ் பண்ணிருப்பாங்க. அதோட விஷுவல்ஸ்லாம் பாருங்க. டீயோட ஹிஸ்டரியும் பார்த்தாச்சு, டீயை வந்து எப்படி உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம அதை எப்படி ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறதான். ஏன்னா அங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டீ தூள்களை வந்து நம்மளால வாங்கிக்கவும் முடியும். அதுக்காக பிரத்யேகமான ஷாப்பிங் ஸ்பேஸும் இருக்கு. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டீஸ்லாம் நம்மளால டேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க, நம்மளால போய் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். சரி, இந்த டீ மியூசியமில் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் இன் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சுங்க. நாம பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு செக் இன் பண்ணிட்டோம். செக் இன் பண்ணது உடனே நமக்கு 3 ஷேர்டு பெட்ஸ் இருக்க மாதிரியான ப்ரீமியமான ரூம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 3 இண்டிவிஜுவலான பெட்ஸ் இருக்கும். ஒரு ரூமில் 3 பேர் வரைக்கும் தங்கிக்க முடியும். அண்ட் அதோட விஷுவல்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக டீ அண்ட் பிஸ்கட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நம்ம லோக்கலில் அப்படியே ஈவினிங் ஒரு வாக் போயிட்டு வந்தோம்னா நமக்கு நைட் ஆகிடும். நைட்டு நமக்கு பாசிபிள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேம்ப் ஃபயர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மான்சூன் டைம் நினைக்கும் போதெல்லாம் மழை பெஞ்சிட்டு ரொம்ப கூலிங்காக சூப்பராக இருக்கும். அந்த டைமில் மழை பெய்யும் போது நம்மளால் கேம்ப் ஃபயர் போட முடியாது. ஸோ அதனால் மழை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கேம்ப் ஃபயர் இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ரொம்ப ஸ்பெஷலாக பார்பிக்யூ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் டின்னர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதோட விஷுவல்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காலையிலேருந்து ட்ராவல் பண்ணி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்ட நமக்கு ஃபர்ஸ்ட் டே ட்ரிப் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. போய் நம்மளோட ஸ்டேயில் படுத்து தூங்க வேண்டியதான் நம்மளோட வேலை. அடுத்த மார்னிங் நம்ம எழுந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட ஸ்டார்ட் ஆகும். நமக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் போனோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து நம்ம சைட் சீயிங்க்கு கிளம்பிடலாம். சைட் சீயிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா செக் அவுட் தான். செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சைட் சீயிங் பார்க்க போயிடலாம். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக போகக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹிடன் வாட்டர்ஃபால்ஸ் தான். உண்மையாலுமே ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்னு சொல்லலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். அதோட விஷுவல்ஸை பார்க்கணும். நாம இடன் வாட்டர் ஃபால்ஸில் சூப்பராக என்ஜாய் பண்ணி நல்ல மெமரிஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்ததாக போகக்கூடிய சைட் சீயிங் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா டீ பிளான்டேஷன் தான். டீ பிளான்டேஷன் பேருக்கு ஏற்ற மாதிரியே தேயிலை தோட்டங்கள் தான். அது ரொம்ப வைடாக ஸ்ப்ரெட் ஆகி கண்ணு கெட்டது வரைக்கும் அப்படியே டீ பிளான்டேஷனாக தெரியும். அதோட விஷுவல்ஸ் க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட விஷுவல்ஸ் உங்களுக்காக. ஏன் மலை பிரதேசங்களில் மட்டும் இந்த மாதிரி டீ பிளான்டேஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ரெயின்ஃபால் அண்ட் அந்த கிளைமேட்லாம் சில்லாக இருக்கிறனால அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி டீ வந்து ரொம்ப நல்லா வளரும் அப்படிங்கிறனால தான். சரி ஓகே, நம்ம டீ பிளான்டேஷனில் நம்மளோட கிரேட்டான விஷுவல்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கோட்டப்பதா வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்மே ஒரு க்ரீனிஷான ஒரு மிஸ்ட் நிறைந்த ஒரு வியூ பாயிண்ட்னு சொல்லலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதோட விஷுவல்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கோட்டபதா வியூ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிஷியலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம இந்த பாயிண்ட்க்கு போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ட்ரக் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். நம்ம இந்த சைட் சீயிங் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம மதிய லஞ்சுக்கு கிளம்பியாச்சு. லஞ்சை முடிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம லோக்கல்ல ஷாப் பண்றதுக்கான டைம்ஸ் நமக்காக ப்ரொவைட் பண்ணுவாங்க. நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மளால ஷாப் பண்ணிக்க முடியும். ஷாப்பிங்ஸ்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை மீண்டும் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு நம்மள எங்கே பிக்கப் பண்ணாங்க, 3 பிக்கப் பண்ணாங்க இல்லையா, அதே இடத்துல நம்மளை மீண்டும் ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம 3 நம்மளோட மேஜர் சிட்டிஸ்க்கு நம்மளோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி போயிடலாம். இந்த பேக்கேஜோட பிரைசிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 சேர்ந்து போகும்போது 1 பர்சனுக்கு 3000 அப்படிங்க மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேக்கேஜில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மள மார்னிங் 3 பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு ஒரு டெம்பரரியான ரூம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கேருந்து சைட் சீயிங்காக வந்து எதிர்குளம் நேஷனல் பார்க் போதும். நெக்ஸ்ட் டீ மியூசியம் நம்ம போதும். அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. டீ மியூசியம் போயிட்டு நம்மளோட ஸ்டேயில் போய் நம்ம செக் இன் பண்ணுறோம்னா நமக்கான ரூம்ஸ் அண்ட் ஸ்டேஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஈவினிங் ரெஃப்ரெஷ்மெண்ட் பாசிபிள் இருந்தால் கேம்ப் ஃபயர், நைட் பார்பிக்யூ வித் டின்னர். அந்த டின்னருமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நைட் நம்ம தூங்கி எழுந்துட்டு மார்னிங் ரெஃப்ரெஷ்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சைட் சீயிங்காக ஃபர்ஸ்ட் நம்ம இடன் வாட்டர் ஃபால்ஸ் போதும். அங்கேருந்து ட்ரீ பிளான்டேஷன் விசிட் பண்ணுறோம். அங்கேருந்து கோட்டப்பதா வியூ பாயிண்ட் போதும். அங்கே ஒரு க்ரீன் ஸ்டான் சூப்பரான வியூ பார்க்க போதும். தென் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை முடிச்சு நம்ம ஷாப்பிங்கான டைம் ப்ரொவைட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்மளை எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அங்கே வந்து நம்ம டைம் கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி ட்ராப் பண்ணிடுறாங்க. இதுதான் கம்ப்ளீட்டாக இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகக்கூடிய விஷயங்கள். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக 3 போய் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த பேக்கேஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 3 ட்ரிப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மேலும் பல வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது. தொடர்ந்து எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.